அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆனந்தராஜ். ஓகேங்களா, உலக நைட்டிங் ஒருத்தருந்து. ஸோ இன்றைக்கி இந்த இடம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம சேனல் நம்ம ஃபஸ்ட் வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் பண்ணியிருந்தோம். இந்த இடத்த நம்ம எந்த வீடியோ நிறைய பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, 12 வாட்ஸ் கொண்ட ஒரு ஏசிடிசி பல்பை எப்படி நம்ம அசம்பிளி பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான காம்போனெண்ட்லாம் எங்கெங்க கிடைக்கும், எங்கெங்க வாங்கினா நமக்கு ரொம்ப ரேட் கம்மியாக கிடைக்கும், அதை நம்ம எவ்வளோ ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணலாம், அப்படி சேல் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மார்ஜின் இருக்கும், எப்படி நம்ம அதை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண ஒரு மோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நம்ம ஹையர் வரைக்கும் போகிற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத சேர்ந்து நானும் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு நம்ம கிளம்புறோம். ஓகேங்களா, ஜனவரிலேருந்து நம்ம இந்த பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, மார்ச் 3rd சேல்ஸ் ஆரம்பித்தோம், இப்போ வரைக்குமே நல்லபடியாக நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம எப்படி எத்தனை வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, அதிகமாக நம்ம வளவலன்னு பேச விரும்பல. உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க, நம்ம அதை பற்றின வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணலாம். ஓகேங்களா, சரி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12 வாட்ஸ் கொண்ட ஏசிடிசி பல்ப் தான். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்மளுடைய பிராண்டிங்கு. ஓகேங்களா, ஃபோக்கஸ் ஆகுதா, பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, உலவன் லைட்டிங் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஏசிடிசி பல்ப்பு, அது நம்ம கரண்ட்லேயும் எரியும், அந்த நம்ம பேட்டரிலையும் ரன் ஆகும். இது நம்ம எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம், இதில் நமக்கு என்னென்ன கம்போனெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இங்கே ஜீரோவில் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஓகேங்களா, இன்றைக்கி நீங்கள் எங்கே ரா மெட்டீரியல் வாங்கணும். ஓகேங்களா, இதை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணணும், இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகுது, இது நம்ம எவ்வளோ மார்ஜின் வச்சு சேல் பண்ணணும், இதை நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும், ப்ராஃபிட் நமக்கு இதுக்கு என்னென்ன லைசன்ஸ்லாம் தேவைப்படும், நம்ம எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கோம். நம்மளுடைய சைட்லேருந்து ஜிஎஸ்டி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், இது நம்ம ஆடிட் யாரும் வைக்கணுமா இல்லை நம்மளே பண்ணலாமா, ஒரு இன்வெஸ்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு நம்மளுக்கான ஒரு இன்வெஸ்ட் டெம்ப்ளேட் எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம இறங்கி பார்க்கலாம். இண்டிவிஜுவலாக ஒருத்தனால் கூட நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எப்படி இந்த அசம்பிள் பண்ணுறதுன்ற இந்த வீடியோவை நம்ம ஃபஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வர ரெஸ்பான்ஸை கொடுத்து உங்களுடைய கேள்வி சந்தேகங்களை பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. இன்றைக்கி நம்ம எப்படி இப்போ அதை அசம்பிளி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 12 வாட்ஸ் கொண்ட ஒரு ஏசிடிசி பல்ப் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் தேவைப்படும், அதை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம திறந்து பார்க்கலாம். ஆகும் ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கம்ப்யூட்டர்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஹவுசிங். ஓகேங்களா, இது வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வரும். ஓகேங்களா, நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது வந்து அலுமினி கோட்டர்லாம் இருக்காது. ஓகேங்களா, நம்ம ஏசிடிசி நம்ம ஏசியில் ரெண்டாவது ஒரு பல்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம உள்ள அலுமினி கோட்டர் கொடுத்துருப்பாங்க, இது அலுமினி கோட்டர்லாம் இருக்காது. ஓகேங்களா, இது வந்து நம்ம குவாலிட்டியான ஹவுசிங். ஓகேங்களா, இது நம்ம லேசர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய பிராண்ட் நேம் இங்கே லேசர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, சரி ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஹெச்பிஎஃப் டிரைவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் மெயின் காம்பனண்ட்டு, ஹெச்பிஎஃப் டிரைவர், ஹை பவர் ஃபேக்டர். ஓகேங்களா, இது நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயம் நம்ம தேவையில்லை. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏசி இன்புட் இதில் கொடுப்போம், அவுட்புட் இதில் எடுப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி சால்டர் பண்ணணும், எங்கெங்கே சால்டர் பண்ணணுன்றது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இது நமக்கு ஹெச்பிஎஃப் டிரைவர். ஓகேவா, சரி, இது போகட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் எம்சிபிசிபி. ஓகேங்களா, இது வந்து ஏசிலையும் ரெண்டாகும் ப்ளஸ் பிசிலையும் ரெண்டாகும். ஓகேங்களா, அவுட்டில் ஒரு சர்க்கிள் இருக்குது. பார்த்திங்களா, இதில் எண்ணி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 12 LED இருக்கும். ஓகேங்களா, 12 வாட்ஸ், ஒரு LED ஒரு வாட்ஸில் ஏசியில் உங்களுக்கு 12 எரியும். இது இல்லாத இருக்கிறது எல்லாமே வந்து டீசல் ரன் ஆகக்கூடியது. ஓகேங்களா, நான் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங்கில் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேவா, ஸோ எம்சிபிசிபி போகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரிங்கு. ஓகேங்களா, இது வந்து ஏசிடிசி பல்புக்கு மட்டும் வரும், மற்றபடி உங்களுக்கு அந்த ஏசியில் ரன் ஆகக்கூடிய பல்புக்கு எதுவும் வராது. ஓகேங்களா, உள்ள வென்ட்டுக்காக கொடுத்துருப்போம், உள்ள நம்ம லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வென்ட்டுக்காக உள்ள கொடுத்துருப்போம். ஓகேவா, இது ரிங்கு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா, இது டிஃப்யூசர். ஓகேங்களா, இந்த எம்சிபிசிபிலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா, பரவலாக கொடுக்குறதுக்காக அந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம டேரெக்டாக நம்ம பார்த்தாலும் நம்ம கண்ணு பூசும், அது மட்டும் இல்லாமல் இது நம்ம டிஃப்யூசர் போட்டு யூஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு பரவலாக வெளிச்சம் தெரியும். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டி ஃபைபரில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியிலேருந்து டிசியில் ரெண்டாகும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுவோம். இது 3.7 வோல்ட் கொண்ட 2500 mAh பேட்டரி கொண்டது லித்தியம் அயன் பேட்டரி. ஓகேங்களா, இது வந்து ஒரு சில இது இடத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒயர் ஆல்ரெடி சால்ட் ஆகிட்டு வரும், இது வந்து ஒயர் சால்ட்ரிங் நம்மளே பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, B22 கேப். ஓகேங்களா, ஸோ இந்த கேப் தான் நம்ம ஓல்டரில் சீட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு நம்ம பஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை எப்படி பஞ்ச் பண்ணணும்ன்ற எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இது B22 கேப். ஓகேங்களா, இது அலுமினியம் மற்றும் நிக்கல் ரெண்டுத்தில் இருக்குது, இது நிக்கல் கேப். ஓகேங்களா, நிக்கல் கேப் பார்க்கும்போது கொஞ்சம் பளபளப்பாக தெரியும், அதனால் நம்ம நிக்கல் கேப் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே. தேவைப்படுற காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இதை நம்ம அசம்பிள் பண்ணுறது நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா, சால்ட்டிங் அயன் ஒன்று நமக்கு தேவை.
அண்ட் தென் அதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா லெட்டு அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ஓகேங்களா. மற்றபடி இந்த ஜூசர் இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பர்பஸ் தான் உங்களுக்கு அவங்க நீடெட் தான் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பேஸ்ட்டு ஓகேங்களா. ஹீட்டிங் பேஸ்ட் வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம போடுறோம், ஒரு சில பேர் அதை போட வேணான்றாங்க, நீங்கள் இதை மஸ்ட் அதை போட்டுக்கோங்க அப்படிங்களா. ஹீட்டிங் பேஸ்ட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2-pin சாக்கெட் ஒயர் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து இந்த பேட்டரியில் சால்டர் பண்ணணும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், ப்ளஸ் மைனஸ் நீங்கள் இந்த பேட்டரியில் சால்டர் பண்ணிவிட்டு நம்ம HPF டிரைவர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த 2-pin சாக்கெட்டில் நம்ம வச்சு பண்ணணும் ஓகேங்களா. எடுத்து வச்சுட்டு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் ஓகேவா. ஃபஸ்ட் நான் இப்படி சால்டர் பண்ணணும் நான் சொல்கிறேன். இதில் வந்து மேலே ஒயர் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க, ஒயர் கட்டர் யூஸ் பண்ணி எடுத்தாலும் சரி இல்லை எப்படி எடுத்தாலும் ஓகேங்களா, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சின்னதாக ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். அந்த இடத்துல நமக்கு லைட் நிற்கிறதுக்காக லைட்டு நம்ம உங்ககிட்ட எம்எல்சி ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக கீறி வச்சுக்கோங்க, ஏன்னா லெட் ஈஸியாக அட்டாச் ஆகும் நமக்கு, அந்த கொஞ்சம் டஃப் தெரியாது அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, அப்படியே லெட்டு நீங்கள் இந்த கொஞ்சம் டச் பண்ணி வச்சுருங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் சால்டரிங் லைட் பேட்டரி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பேட்டரி ஹீட் ஆகும் ஓகேவா. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் லைட்டாக வச்சுக்கோங்க அண்ட் தென் இதேமாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா. வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ப்ளஸ் அண்ட் தென் இங்கே மைனஸ்னு சொல்லிட்டு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம ஒயரை வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் மைனஸ் சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சால்டரிங் முடிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா. பேட்டரி நம்ம ஓவர் ஹீட் ஆக விடக்கூடாது ஓகேவா. ஓகே, இப்போ நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இன்சுலேஷனுக்கு ஒரு டேப் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு ஓகேங்களா. இன்சுலேஷன் டேப் வச்சு லைட்டாக ரொம்ப நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது ஓகேவா. என்னுடைய செல்லு சொல்கிறேன் ஓகேங்களா, அவ்வளோதான். இது கம்பல்சரி போடணுமான்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி பர்பஸுக்கு கண்டிப்பாக நம்ம போட்டுக்கிறது நல்லது ஓகேங்களா. சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம பேட்டரியோட இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்து உரமாக வச்சுட்டு நம்ம இப்போ அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹவுசிங் ஓகேங்களா, இதுமாதிரி சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிராண்ட் நேம் இருக்குது ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த HPF டிரைவர் சொல்லியிருந்து பார்த்தீங்களா, இந்த டிரைவரில் இது ரெண்டும் நம்ம ஏசி இன்புட் எடுக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போது வந்து இது வந்து நம்ம டிசி இன்புட் டிசி அவுட் புட் நம்ம எடுக்க போகிறோம், அதனால் வந்து இது நம்ம இந்த பக்கமாக பின் பண்ணி முடி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம டிரைவர் ஆப்போசிட்டு தான் வரும், இதுதான் பொசிஷன் ஓகேவா. வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கில் உங்களுக்கு கேப் தெரியும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு வேலை எதனா ஒரு வேலை நீங்கள் இந்த ஏசி வகையாக வயர் எடுத்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு வே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலை இந்த ஒயர் வர மாதிரி ஓகேவா. நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு ஓகே அப்படியே ஒரு புஷ் பண்ணுங்கள் ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வழி வந்துருச்சு பேட்டரி, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேலை நமக்கு இந்த பேட்டரிக்கான ஒயர் வந்திருக்கு ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த 2-pin சாக்கெட்டை இந்த டிரைவரில் ப்ளக்இன் பண்ணிக்கங்க ஓகேவா. ப்ளக்இன் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான், இதை நீங்கள் இந்த இடத்த ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஆப்போசிட்டில் பெண்ட் பண்ணிங்க இந்த பொசிஷனில் ஓகேவா, முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம ரெடியூசர் யூஸ் பண்ணுவோம், இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்களே இதே போல் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க ஓகேவா. ஓகே, நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் சொல்லியிருந்து பார்த்தீங்களா, இந்த ரிங்கை நம்ம இப்போ உள்ளே இன்செட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ஒயரும் நம்ம இந்த ஹோல்டில் வரணும்
ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ரிங்கை ரைட்டாக லாக் பண்ணிங்க. ஓகேவா? ஃபினிஷ். நீங்கள் லாக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ நம்ம எம்சிபிசிபிக்கு போயிடலாம். இதை நம்ம எடுத்து வரமாக வச்சுட்டு இப்போது நம்மளுடைய எம்சிபிசிபி இது தான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து நமக்கு ஏசியில் ரன் ஆகக்கூடியது, இன்னர் சர்க்கிள் டீசல் ரன் ஆகக்கூடியது. நான் அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ஹீட்சிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஹீட்சிங் நமக்கு தேவை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலில் தெரியுங்களா, இந்த ஹோலில் நம்ம இந்த நாலு வயரையும் உள்ள இன்செட் பண்ணணும். நாலு வயர் அதுக்குள்ளார வர மாதிரி. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு வயர் இன்செட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னொரு விஷயத்தை உங்களை சொல்ல மாட்டேன். இப்போ இந்த எல்இடி ஹெச்பிஎஃப் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரைவரில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில இண்டிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. பி ப்ளஸ், சாரி, பி மைனஸ், பி ப்ளஸ், சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்மளுடைய எம்சிபிசிபிலையும் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ், பி மைனஸ், சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரியே நம்ம இங்கே சால்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம பி ப்ளஸ் பி மைனஸ் வந்து இது நம்ம டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குறது தான். நம்ம எப்பயுமே ஏசிடிஸில் கொடுத்துட்டு இருக்கிறது, அதாவது நம்ம ரெட் கலர் வந்து ப்ளஸ்லேயும் அண்ட் பிளாக் கலர் வந்து மைனஸ்லேயும் நம்ம கொடுப்போம். இதுதான் நமக்கு புதுசாக அங்கே இன்செட் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒயிட் கலரில் சிங்கிறதும் அண்ட் க்ரே கலர் எஃப்ளன்றதும் நீங்கள் கொடுத்துக்கிட்டணும். ஓகேவா? இப்போ நான் சால்டர் பண்ணி முடிக்கிறேன், பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சால்டிங் ரெட் எடுத்துக்கங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அசம்பிளி எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு லைட் வந்து இண்டிகேஷன் ஆகணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, ஓகேவா? இது வந்து நம்ம டிசி சர்க்கியூட்டில் ரன் ஆகக்கூடிய லேம்ப்பு. ஓகேங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து அவுட்டரில் இருக்கிறது எதுவுமே இல்லை, எரியாமல் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பி டுவெண்ட்டி கொடுத்து சால்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பி டுவெண்ட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வந்து இது போல் முறுக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஹோல்ஸ் உள்ளே போயிட்டு வரும்போது நமக்கு எந்த ஒரு இடைச்சலும் இல்லாமல் ஸ்மூத்தாக உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஓகே, ஓகே, ஃபினிஷ். இதில் வந்து நாம் இப்போ எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பெண்ணுக்கு நேரம் நம்ம லோகோ இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பிராண்டிங்கில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அசம்பிளி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க பிரிண்டிங் பண்ணுவாங்க. அதனால் அவங்க எந்த பக்கம் மட்டும் பச்சு பண்ணாலும் அவங்களுக்கு நேராக வந்து லோகோ வந்துடும். ஓகேங்களா? நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை இல்லையா, நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு நேரம் நம்ம கேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ தான் லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போது இது மேலே இருக்க ரெண்டு ஸ்லீவ் வந்து ஒயர் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இதுலேருந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துருக்கு பார்த்திங்களா, இது நீங்கள் சூப்பராக கட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, ஃபினிஷ். ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்டரிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, எடுத்துக்கிட்டு இந்த கேப்பில் சால்டரிங் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல். ஓகேவா? ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லுக் வைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு பிராண்டிங்க்கு நம்ம ஒரு கடைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம காம்படிட்டிவாக இருக்கணுமே தவிர எந்த விதத்துலையும் அது நம்ம சர்ச்சு தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால் லெட் அந்த ஃபினிஷிங் கொடுக்குறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. உங்களுக்கு அடிக்கவே தெரியலனா கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் கொடுத்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போது நீங்கள் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் இண்டிகேஷன் ஆகணும். ஆமாம் சொல்லுது. ஓகேவா. இப்போ நம்ம இதை பச்சு பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் கையில் வச்சிங்கனாலே இது உங்களுக்கு எரிய அப்படிங்க ஆரம்பிக்கும். பட் ஆனால் ஹீட் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணதுனால ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம இதை எப்படி பஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஃப்யூசர் லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் டிஃப்யூசர் நான் என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட. ஓகே இப்போ இந்த டிஃப்யூசரில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்படியே ஏனோதானோ லாக் பண்ண முடியாது. இங்கே நமக்கு வே இருக்கும் ஓகேங்களா. இந்த வேயில் இங்கே ஒரு வே இருக்கும். இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஜாகணும் அது ஓகேங்களா. வச்சுட்டு இங்கே புஷ் பண்ணுங்கள். அந்த வேக்கு நேராக வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த இந்த பக்கம் வச்சு லாக் பண்ணிங்க. ஃபினிஷ் முடிஞ்சது எரிஞ்சது ஓகேங்களா. ஃபைனல் டச் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பஞ்ச் பண்ணால் நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. பஞ்சிங் ப்ராசஸ் என்னன்றதை நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒன்றும் சால்ட்ரைன் பண்ணி பண்ணிக்கொண்டு தான் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் இதை வந்து முன்னாடியே பஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் நம்ம இதை பஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், பஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை எதனா ப்ராப்ளம் இருக்குது, நம்ம டெஸ்டிங் பாஸ் பண்ணும்போது நமக்கு எதனா ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த கேப் வந்து லாஸ் ஆஃப் பே தான் ஓகேங்களா. ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு விஷயமும் லாஸ் ஆகக்கூடாது. முடிஞ்சளவுக்கு நம்ம எதையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அதனால் நம்ம ஃபைனலாக தான் பஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்புறம் எப்படி பஞ்சிங் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின் ஓகேங்களா. இதுதான் பஞ்சிங் மிஷின். இதில் வந்து 12-pin பஞ்சிங் மிஷின், 10-pin பஞ்சிங் மிஷின் ரெண்டு இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறது 12-pin பஞ்சிங் மிஷின் ஓகேங்களா. இது எப்படி பஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே. இதான் நம்ம கொஷின் செட் பண்ணியாச்சு ஓகே. இதுக்கு நேராக வச்சுக்கிட்டு நல்லா முழு பண்ணிங்க, லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச் கொடுக்கணும் ஓகேவா. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதையும் ஹோல்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் தத்து நம்ம 12-pin வந்து பஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை ஷேக் பண்ண முடியாது ஓகேங்களா. ஃபினிஷிங் டச் முடிஞ்சிடுச்சு, ஃபைனல் டெஸ்டிங் பாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ இது ஏசி எப்படி ரெண்டு ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி எப்படி ரெண்டு ஆகுதுன்னு பார்த்துடலாம். புஷ் பண்ணிட்டு ஃபுல் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி நமக்கு பர்ஃபெக்டாக ரெண்டு ஆகுது ஓகேங்களா. ஓகேங்களா சரி ஓகே கேஸ். இதில் நீங்கள் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரா மெட்டீரியலோ இல்லை ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு எது நீடி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே கேஸ் இதில் முடிச்சிக்கிறேன். டைம் ஃபார்ஸ் லவ் யூ ஆர். ஓகே கேஸ் ஃபைனலாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. கமெண்ட் பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் வந்து கூட சொல்லலாம். இல்லை இப்போ நீங்கள் இதை தப்பாக பண்ணுறீங்க. ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம இன்னொருத்தங்கிட்ட தான் கற்றுக்க முடியும் ஓகேங்களா. நம்ம நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், நம்ம ஒரு நடக்க ஆரம்பிச்சது, நம்ம பேச ஆரம்பிச்சது எல்லாத்தையுமே நம்ம இன்னொருத்தங்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டோம் ஓகேங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி இருக்க விஷயமும் நம்ம இன்னொருத்தங்கிட்ட தான் கற்றுக்க முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. இன்கேஸ் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபியூச்சர் வர வீடியோஸ் நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மற்றபடி நம்ம ஆர்குமெண்ட்லாம் எதுவும் பண்ண தேவை, நம்ம ஒரு ஃபேமிலியாகவும் நம்ம இந்த சேனல் ரன் ஆகும் ஓகேங்களா. சரி ஓகே இந்த இதை வந்து நான் முடிச்சிக்கிறேன். அடுத்து நான் வந்து இந்த 9 notes நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து நம்மகிட்ட ஸ்டாக் எப்பயுமே வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறது 20 watts ட்யூப்லைட்டு, 12 watts ஏசிடிசி பல்ப்பு, 9 watts ஏசி 9 volts வந்து ஏசி பல்ப்பு. இது மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. இது மட்டும் தான் நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நம்மகிட்ட வேறு யாரும் கேட்குறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம அந்த அவங்களுடைய குவான்டிட்டி பொறுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அவங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா. இப்போதைக்கு எப்பயுமே ஸ்டாக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் தான் நம்ம எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு நீடி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸிங்கோட நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா. ப்ரைஸ் டீட்டெயிலாம் ஒரு சில விஷயத்தை நாங்கள் சொல்லக்கூடாது ஓகேங்களா. நிறைய விஷயமே தப்பாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அதெல்லாம் என்னென்ன மாதிரி தப்பு நடக்குது, எப்படி எப்படிலாம் நம்ம அங்கேருந்து நம்ம ரிலீவ் ஆகணும், யார் எடுக்கிட்டாலும் நம்ம மெட்டீரியல் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே இதிலிருந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு தோணுச்சுன்னா மட்டும் கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிங்க. என்னோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ ஆல்.